வணக்கம் பாலினி சமையல். இன்றைக்கு நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஷ்வாஷர். இதை எப்படி கன நாளைக்கு பாவிக்கலாம், வடிவாக எப்படி நாங்கள் வந்து கழுவுறது, இந்த சட்டி பானையில் வந்து நீட்டாக கழுவுறது. இப்போ கிளாஸ் எல்லாம் பாருங்கள், இப்படி கலர் மாறி வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிஷ்வாஷரை எப்படி நாங்கள் பாவிக்கணுமென்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு தரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் உப்பு போடுறது. இதில் உப்புன்னு எழுதியே இருக்குது பாருங்கள். இதை வந்து நாங்கள் அமர்த்தி இதை கலட்டலாம். இப்படி கலட்டினீங்கன்னா இதுக்குள்ளே தான் உப்பு போடணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம உப்பு இல்லை பாருங்கள், நாங்கள் இப்போ உப்பு போடணும். இப்போ பாருங்கள், இதுதான் உப்புண்ட மூடி. இந்த உப்புண்ட மூடியில் இந்த படம் போட்டிருக்கு. இதுதான் மெஷின்லையும் உங்களுக்கு காட்டும் உப்பு முடிஞ்சால். இதை கவனித்து பாருங்கோ. மற்றது இதை வந்து உப்பு இங்கே போட்டுட்டு இதை மூடி விட்டிங்கன்னா இந்த அடையாளம் தான் உப்பு முடிஞ்சதுன்றத்தை காட்டுற ஒரு குறியீடு. இது கட்டாயம் இந்த இதுக்கேற்ற உப்பு போடுங்க. இது மெஷினுக்குண்டு எக்ஸ்ட்ரா ஒரு குழாய் வந்து இங்கே தந்திருப்பேன் புதுசாக இருந்தால். இதற்குள்ள இப்படி வச்சுட்டு இதுக்கு நீங்கள் இந்த இதுக்கேற்ற இந்த மிஷினுக்கேற்ற உப்பை தான் நீங்கள் இதை போடணும். இப்போ பாருங்கள், இந்த உப்பை நான் இதுக்க போட போகிறேன். இந்த குழாயை எடுத்துட்டேன் நெண்டா உங்களுக்கு தெரிகிறதுக்காக வேண்டி இந்த உப்பு போடுறது. இந்த உப்பை நான் போட போகிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக போடுங்க உப்பை, தண்ணி வழியாக வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இது வந்து நார்மல் உப்பு இல்லை, இந்த மிஷினுக்கு கண்டு வேண்டணும். உப்பு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நான் இதை மூட போகிறேன். இப்போ நீங்கள் இது கலட்டி இப்போ இந்த இதை மட்டும் கலட்டிட்டு இதுவும் எடுத்து க்ளீன் பண்ணலாம் பாருங்க. தான் இப்படி எடுத்திங்கண்டா இதுவும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ஊற்ற இருக்கு. இது வந்து நாங்கள் வந்து இப்போ எடுத்து நாங்கள் வேறையாக செப்பரேட்டாக எடுத்து பாருங்க இப்படி இருக்குதுண்டு. இப்போ இது வந்து கட்டாயம் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது இதை எடுத்து க்ளீன் பண்ணணும். கழுவிட்டு இதை திருப்பி ஊட்டிட்டு இந்த கோலை ரெண்டும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி விட்டால் சரி. இப்போ இதை பூட்டினா தெரியும் 2 கோடும் நேராக நிற்கும். பாருங்க, இது வந்து நாங்கள் மிஷினுக்கு அந்த மருந்து வைக்கிறது. இதுக்கு வந்து கட்டாயம் இதில் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அது விடணும். இது வந்து அந்த கிளாஸ்கள் வந்து அந்த கலர் மாறாமல் ஒரு பழுப்பு கலர் வராமல் இந்த கிளாஸ்கள் வந்து வரும். இதுக்கு கட்டாயம் ஒரு தண்ணி மாதிரி போட்டு இப்படி இருக்கும். இதை இதுவும் ஃபுல்லாக மட்டும் விடுங்கோ. இந்த தண்ணி முடிஞ்சதுன்னு சொன்னால் ஒரு சூரியன் மாதிரி அதில் காட்டும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சூரியன் மாதிரி இந்த தண்ணி விடுகிற இதுவும் முடிஞ்சதுண்டா இந்த அடையாளம் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த தண்ணி முடிஞ்சதுன்னு சொன்னால் இதில் பார்க்குற மருந்து எல்லாமே மிஷின் கழுவுறதுக்கான மருந்துகள் தான். நான் இதில் ஒரு இந்த மருந்தை தான் நான் இன்றைக்கு பாவிக்க போகிறேன். நல்ல வாசமான ஒரு மருந்து, நான் பாவித்து பார்த்து நல்லதாக இருந்தது. நான் இது இந்த இதுதான் கழுவ போகிறேன். இதை வட்டம் மட்டும் ஒரு சட்டியோ ஒரு கோப்பை கப்பு ஒன்றும் இல்லை. இது தனியாக போட்டு தான் மிஷின் கழுவணும். இப்போ இதில் இருக்கு பாருங்கள், இதில் இருக்கிறது இந்த இதை உரிச்சிட்டு இந்த மேலே இருக்கிறத உரிச்சிங்கண்டா சரி. இதை வந்து 65 இதில் கழுவினா சரி. நாங்கள் உரிச்செடுப்போம். இதை உரிச்செடுத்திங்கண்டா இதான் இப்படி இருக்கும். இதை இதான் சரி வச்சுட்டு கழுவ போடுறது. இதில் ஒரு டேப்லெட்டும் நான் இது போட்டு கழுவுறேன் நான். இப்போ இந்த டேப்லெட் ஒன்றையும் இதுக்க போடுவோம். வச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூடிட்டீங்கண்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கழுவினப்புற கழுவி முடிஞ்சிட்டு பாருங்கள். இது வந்து எனக்கு ரிபம் விட்டு இது புதுசாக இருக்குது. இது வாசத்துக்கு இப்போ இந்த வாசத்துக்கும் வச்சாச்சு. இப்போ இதரும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி கழுவினீங்கண்டா நல்ல மிஷினுக்கும் நல்ல கனகாலம் பாவிக்கும்.
இதை அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.